அன்னதானம் செய்வதன் மகிமையை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப ஆசானை கேட்கிறோம், நான் அன்னதானம் செய்யறதுக்கு நீ எனக்கு அருள் செய்வன ஐயான்னு கேட்கிறோம். அன்னதான நூல் படிக்கிறோம், அன்னதானம் செய்வதற்கு நீ எனக்கு அருள் செய்யணும், ராமலிங்க சாமியிலே நான் அன்னதானம் செய்வதற்குரிய வாய்ப்பும் அதுக்குரிய சூழ்நிலை உருவாக்கி தரணும்னு கேட்க வேண்டும். ஆக அந்த அன்னதானம் செய்யும்போது இந்த வாய்ப்புகள் அமையும்னு சொல்லி அந்த நம்ம தொண்டர்கள் செய்து வருகிறார்கள். இப்போ எங்கு பார்த்தாலும் தமிழகம் பூராவும் எங்கு பார்த்தாலும் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொருத்தர் டெலிஃபோன் பேசும்போதெல்லாம் அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். அன்பர் நடராஜன் அவர்கள் வருவோருக்கெல்லாம் வலியுறுத்தி பேசி விடுகிறார். புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி புலால் உண்ணக்கூடாதுன்னா அவர் சரி சரி அங்கே போயிடுவார். போனால் அங்கே அவரத்தை பார்க்கத்திலிருந்து விடுபட முடியாது. இதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். நீ கட்டுப்பட மாட்டான், நீ மாதம் ரெண்டு பேர்த்து அன்னதானம் செய்ய சொல்லியணும். மாதம் ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் செய்ய அன்னதானம் செய்தால் அவன் விட மாட்டேங்குது. என்ன அந்த பாவம், சரி நீ என்ன கஷ்டப்பட்டு ரெண்டு பேர்த்து அன்னதானம் செய்ய செய்யும்போது தான் அந்த பழக்கத்தை விடுபட முடியும். அந்த பழக்கத்து புலால் உண்ணுகின்ற புலால் உண்ணுகின்ற பழக்கத்தின் விடுபடுறதுக்கு இது ஒரு உபாயம். அடுத்து ராமலிங்க சாமி திருவடியா, இப்போ ராமலிங்க சாமி கேட்குறோம், அடியேன் புலால் உண்ணுகின்ற பழக்கத்திலிருந்து விடுபட நீர் அருள் செய்ய வேண்டும், அடியேன் பெற உயிர்பாடு பெற உயிர்படு துன்பத்தை கண்டு இறக்கக்கூடிய அறிவு தர வேண்டும், இது எல்லா பெரிய பக்கத்தையும் திருவள்ளால் பெற வேண்டும், எல்லா நன்மையும் திருவள்ளால் பெற வேண்டும் என்று சொல்லி அதை ராமலிங்க சாமி கேட்க வேண்டும். அன்னதானம் செய்யாமல் பக்தி வராது, பக்தி செலுத்தாமல் அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் தானமும் தவமும் ரெண்டு கண்களாகும், தானமும் தவமும் உடம்பு உயிராகும், தானமும் தவமும் சிற்றறிவு பெரியறிவாகும், தானமும் தவமும் குருவும் சீசனுமாகும், தானமும் தவமும் இயற்கையும் செயற்கையுமாகும். ஆகவே தானமும் தவமும் செய்வதற்கு ஒரே உபாயம் ஜீவகாண்ய ஒழுக்கமே என்று சொல்லி செல்வி அவர்களை பாராட்டுகிறோம். அவர் இந்த அன்பர்கள் சார்பாகவும் அகத்தி சன்மா சங்க சார்பாகவும் இந்த பரிசை தருகிறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.